Hello students, welcome to Inspirational Talkies. இன்னைக்கு வீடியோல BTech Chemical Engineering கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணிருங்க. கூடவே அந்த bell ஐகானும் click பண்ணிருங்க. அப்பதான் ஃபர்தரா நாங்க அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது 4-year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு எதை பற்றி சொல்லி தருவாங்க, இந்த கோர்ஸினுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னால நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் பற்றி தான் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. அதில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா குட்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் படிப்பீங்க. அண்ட் அதனுடைய காம்பனன்ட்ஸ் என்னமா இருக்கும், இப்போ ஃபார்மசியூட்டிக்ஸ் இல்லை கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறது ஆயில், கேஸ், இல்லை இது சேர்ந்த உங்களுக்கான எனர்ஜிஸ், இது மாதிரி வேரியஸான விஷயங்கள் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் தான் இந்த கோர்ஸில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ ஓவரால் சொல்லணும் அப்படின்னா கெமிக்கல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற விஷயங்களை பற்றின டெப்த் நாலேஜ் கான்செப்ட் தான் உங்களுக்கு இந்த கோர்ஸில் சொல்லி தருவாங்க. இப்போது இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து நீங்கள் மெயின் சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் ஓவரால் வந்து அட்லீஸ்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் 12th ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மெரிட் பேஸ்டும் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டும் இருக்குது. மெரிட் பேஸ்ட் அப்படின்னா சில காலேஜஸில் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க டேரெக்டாக. பட் சில டாப் மோஸ்ட் காலேஜஸில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சு அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. எது மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜி மெயின் எக்ஸாம், MHT, CET, KCET, AP EAM CET, TS EAM CET, KEAM, WBJEE, UPSEE, இது மாதிரி வேரியஸான நிறைய மேஜர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் இல்லை வேரியஸான யூனிவர்சிட்டிஸ், நேஷ்னல், ஸ்டேட் லெவல், இது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்களோ இல்லை எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணின என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ்க்கான ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆவரேஜாக எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 1 lakh-லேருந்து 3 lakh, 4 lakh, 5 lakh-னு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும், காமனாக நிறைய யூனிவர்சிட்டிஸில் கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ராசஸ் கேல்குலேஷன்ஸ், மொமெண்டம் ட்ரான்ஸ்ஃபர், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ப்ராசஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், கெமிக்கல் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ், Chemical Reaction Engineering, Process Design of Chemical Equipments, Chemical Process Industries, Mechanical Operations, இது பேஸ் பண்ணி உங்களுக்கு லேப்ஸும் இருக்கும், எலெக்டிவ் பேப்பர்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது முடிச்சுட்டு ஃப்யூச்சர் ஸ்கோப் என்னவாக இருக்கும், இது முடிச்சுட்டு இப்போ நான் ஜாப் போகலாமா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் ஜாப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, நிறைய ஜாப் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நான் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எம்டெக் வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். இல்லைனா நிறையா வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது, MBA, இது மாதிரி வேரியஸான ரோல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஜாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது மாதிரி செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வந்து உங்களுக்கு கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், கார்ப்பரேட் செக்டார்ஸில் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், கோல் இந்தியா லிமிடெட், நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நேஷனல் அலுமினியம் கம்பெனி, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இது மாதிரி நிறைய பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குது நீங்கள் ஜாப் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ESA Oil Limited, இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறையா கம்பெனிஸ் இருக்குது. இப்போ வந்து எது மாதிரி ஜாப் ரோல்ஸ் என்னமோ வந்து நான் ஒர்க் பண்ண போகலாம் இந்த கம்பெனிஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பிடெக் முடிச்சிங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியர், ப்ராசஸ் இன்ஜினியர்ஸ், சீனியர் ப்ராசஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஸ்டடீஸ் இது மாதிரியான வேரியஸான ஃபீல்ட்ஸில் போகணும், கம்பெனிஸில் ஒர்க் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம். ப்ரொஃபஸர், லெக்சரர்னு இது மாதிரி வேரியஸான ரோல்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் இன்ஜினியராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போது இதெல்லாம் ஓகே, எனக்கு சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தோம்னா, பர் இயருக்கு அரௌண்ட் வந்து உங்களுக்கு 1 லேக்லேருந்து 5 லேக் வரைக்கும் கிடைக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் காலேஜில் ஜாயின் பண்ணணும், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் மட்டும்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.